வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் நாசிரியர் இந்தோட நம்ம என்னோடய வீட்டு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டைம் டேபிள் அதே மாதிரி குவார்டர்லி ஆல் ரிலேட்டடாக ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் வந்து பார்த்திங்கனா ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ இந்த மன்த்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமான எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா குவார்டர்லி எக்ஸாமினேஷன் தான் அந்த எக்ஸாமினேஷனுக்கான டைம் டேபிள் ஆல்ரெடி வந்து பார்த்தினா ரெடி பண்ணிட்டாங்க அதே மாதிரி கோட்டைலிக்கு ஹாலிடேயும் வந்து பார்த்தினா இப்போ அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இந்த ஆண்டு வந்து பார்த்தினா கோட்டைலி ஹாலிடே வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அகாடமிக் கேலண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கோட்டையிலி எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் பொறுத்த வரைக்கும் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட முதன்மை கல்வியுள்ளுவர்கள் இன்னும் வந்து பார்த்தினா ஒரு சிக்ஸ் டேஸ் சிக்ஸ் டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் டிஸ்ட்ரிக் வைஸாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க காமன் கோடல் எக்ஸாமினேஷன் கிடையாது டிஸ்டிக் வைஸாக கொஷ்ஷன் பேப்பர் வந்து வேரியேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டாங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அகாடமிக் கேலண்டர் பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வர இருபதாம் தேதி செப்டம்பர் இருபதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா முதல் பருவம் சிக்ஸ்த்து செவன்த்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டேம்னு சொல்லுவோம் எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்துக்கெல்லாம் குவடல் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது இன்க்ளூடிங் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து அந்த எண்ணும் எழுத்துன்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவோம் ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருபதாம் தேதி கோட்டையிலி எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் ஆகுது எப்போ கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதியோடைய கோட்டைய எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது இங்கே பாருங்கள் முதல் பூர்வம் காலாண்டு தேர்வு முடிவு அதுக்கப்புறம் இருபத்தி ஒம்பதாம் தேதி விடுமுறை இதை வந்து பார்த்திங்கன்னா கோட்டை ஆல்டேயில் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துட்டாங்க இருபத்தி ஒம்பதாம் தேதி ஒரு நாள் வந்து கோட்டையிலி விடுமுறை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை முப்பதாந்தேதி ரெண்டு நாள் வந்து பார்த்தினா விடுமுறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இங்கே நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஸோ செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் விடுமுறை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காந்தி ஜெயந்தி அக்டோபர் ரெண்டு விடுமுறை ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டேஸ் தான் வந்து ஹோட்டலுக்கு வந்து விடுமுறை விடுறாங்க இந்த ஆண்டு மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் பருவம் ஸ்டார்ட் ஆகுது செகண்ட் டேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் அந்த ஆஃபிஎல் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தோன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ டைம் டேபிள் பொறுத்த வரைக்கும் இன்னும் ஆறு நாட்களுக்குள்ளே முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட முதன்மை கல்வியிடத்தில் ப்ரொசீடிங் ப்ளஸ் சிலபஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அப்டேட் பண்ணுவாங்க அப்படி அப்டேட் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் வீடியோ இப்போ மட்டும் ஷேர் பண்ணுங்கள் மாணவ நசல் யூடியூப் சேனல் சஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழருக்கூடிய பெலக நான் ப்ரஸ் பண்ணி ஆள்னு வைங்க ஸோ உடனுக்குடன் அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது கோட்டர்லி எக்ஸாமினில் தொடர்ந்து நிறைய அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஆல்ரெடி மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஹோம் டெஸ்ட்டுக்கு கோவ்டர்ல எக்ஸாமினுனுக்கு அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ